ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு பயங்கரமான வீடியோ எடுத்து வந்திருக்கேன். என்னென்னா, ஏங்க எப்போ பார்த்தாலும் விசித்ரா அவர்களை வந்துட்டு நிறைய பேர் வந்து கலாச்சி தள்ளிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஃபேக் ட்ராமா பண்ணுறாங்க, அவங்க வந்து கேமே விளையாடலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய வயசு, அவங்க எவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு பர்சன், அவங்கள அந்த வயசுக்கு மரியாதை கொடுக்காம அந்த வயசுக்கு மரியாதை கொடுத்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பட் அதை வந்துட்டு பண்ணவே மாட்டாங்க. என்னங்க இவங்க பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணல, புறணி மட்டும் தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கலாய்ச்சி தள்ளிட்டே இருக்காங்க. அப்படி என்ன இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குலாம் நம்ம விசித்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு தான் இப்போ நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். என்னென்னா, அதாவது நல்ல விஷயங்கள்ல நீங்கள் படுக தப்பாக கற்பனை பண்ணிட போகிறீங்க. எல்லாமே அவங்க பண்ணது எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான். நல்ல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று, பிரதீப்புக்காக ஒரு 2 வாரம் நின்னாங்க, அதுக்கப்புறம் அந்த பிரதீப்பை மறந்துட்டாங்க. இப்போ போய் நீங்கள் அவங்ககிட்ட போய் பிரதீப் அப்படி சொன்னீங்கன்னா, யார், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் தான் அவரோ அப்படி கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான், ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு தேவைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு ட்ராமாவை போட்டாங்க. இப்போது அந்த ட்ராமா உண்மை அப்படின்னு தான் கண்டிப்பாக மாயாக்கிட்ட இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2வது வாரமே மாயாக்கிட்ட போயிட்டு அந்த புள்ளிகங்க கூட சேர்ந்து இப்போ வரைக்கும் அந்த புள்ளிகங்கில் தான் ஒரு உறுப்பினராக இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் தான் நிறைய பேருக்கு பிடிக்கல. சரி, ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ ஸ்டார்டிங் விசித்ரா இது வரைக்கும் பண்ண லீலைகளை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரதீப்பை எமோஷ்னலாக ஹர்ட் பண்ண விஷயங்கள், பிரதீப்பை மட்டும் இல்லை பிரதீப்போட ரசிகர்களையும் ஹர்ட் பண்ண விஷயம் மென்டல்னு சொன்னாங்க. செம்ம காண்டாங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆனாங்க. ஃபஸ்ட்டு விசித்ரா மேலே எல்லாருக்கும் கோவம் வந்த ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, பிரதீப்பை வந்து மென்டல் அப்படி சொல்லும்போது எல்லாருமே காண்டாங்க. அது எப்படி வந்துட்டு ஒருத்தவங்களுடைய கேமை பற்றி விமர்சனம் பண்ணுங்கள், அது என்ன மென்டல்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆனாங்க. 2வது, அனன்யாவோட அந்த டேட்டு விஷயங்கள். ஸோ டேட்டு அப்படின்றது அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள், அடுத்தவங்களோட பர்சனலில் நுழையிறதே நம்ம விசித்ராவுக்கு பழக்கம், இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ இவங்களோட பர்சனலில் போயிட்டு எங்கே டேட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இடுப்பு கீழே பார்க்குறது, அங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்தி அவங்க ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. ஸோ அது 2வது லீலை, சரிங்களா. 3வது, இதே விசித்ரா ட்ரூ கலர், என்னங்க தப்பாக நினச்சிடாதீங்க, ஏன்னா ஓ ஆமாம்ல, ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் ட்ரூ கலர்ன்றது கெட்ட வார்த்தைன்னு சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த கெட்ட வார்த்தையை இவங்க 2வது வாரமே நிக்சனை பார்த்து சொன்னாங்க. அப்போ பாவம் கமல்ஹாசன் அவர்களுக்கு கண்ணில் ஆப்ரேஷன் போல இருக்குது, அதை கவனிக்கல. இப்போ வந்துட்டு அது ஒரு 13 வாரம் 10 வாரம் கழித்து வந்து என்ன பண்ணிட்டாரு, ட்ரூ கலர், அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, அது எவ்வளோ பெரிய கட்ட வார்த்தை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொங்குறாரு. என்னங்க இந்த ட்ரூ கலரை ஃப்ரம் சீசன் 1லேருந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்போலாம் எங்கே போனீங்க, அது பிரச்சனை கிடையாது, இப்போ வரதான் பிரச்சனைன்றாரு. ரைட்ரா சாமி ஆபண்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க, சரிங்களா. நிக்சனை வந்துட்டு ஏன் சொல்கிறேன்னா, இதே நிக்சனை தான், இதே விசித்ரா தான் ட்ரூ கலர் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, ஐஷுவோட கேமை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து என்னோடய மகம் பண்ணின்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க. பாருங்கள் அம்மா பாஸ்தா பாருங்கள், நிறைய பேர் அதுக்கு வேறு சொம்பு வார தூக்கிட்டு வராங்க, என்னத்த சொல்வீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜோவிகாவுக்கு உனக்கெல்லாம் மூளையே கிடையாதுன்னு கலாச்சாங்க, ஜோவிகாவோட ரசிகர்லாம் பொங்குனாங்க, எப்படி உங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதே ஜோவிகாவுக்கு சொம்பு தூக்குனாங்க, இதனால தான் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேது. அதாவது ஒருத்தங்களை வந்துட்டு எதிர்க்கிறாங்கன்னா, இப்போ அர்ச்சனாவை நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா, அர்ச்சனாவுக்கு வந்துட்டு புள்ளிக்கு அங்கே பிடிக்காது, இப்போ வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்காங்க, அவங்க பண்ணுற தப்புகளையும் சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்க. இவங்கள மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சொம்பு தூக்குறது கிடையாது. இப்போ வந்துட்டு அந்த 2வது டிக்கெட்டு ஃபினாலே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதகமாக விஜயவரமாக பண்ணார், ஆனால் இவங்க வந்துட்டு அவங்க கூட என்ன தான் கொஞ்சம் பேசினாலும், அங்கே வந்துட்டு அவங்க பண்ண தில்லாலங்கடி வேலையை பிக் பாஸ்க்கு எடுத்து வச்சதே அந்த அர்ச்சனா தான். அதனால தான் அர்ச்சனாவுக்கும் விசித்ராவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய ஃபாலோவர்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கம் மாறதுக்கு காரணம் அதுதான், சரிங்களா. அடுத்தது அர்ச்சனாவோட அந்த பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், இது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், இதை வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு அம்மா அப்படின்னு சொன்ன இவங்க ஒரு பொண்ணோட பீரியட்ஸ் பற்றி இந்த மாதிரி பப்ளிக் ஷோவில் பேசுவாங்களா, அவங்க வந்து என்னால் முடியல வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதனால் இன்றைக்கி என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு கேமரா முன்னாடி பதிவு பண்ணாங்க. அதை எடுத்து வந்து அந்த 5 ஸ்டார், ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு 5 ஸ்டார் வாங்குறதுக்காக அங்கே வந்து அர்ச்சனாவை பற்றி கேவலமாக பேசியிருந்தாங்க. அதுலேருந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விசித்ராவை பிடிக்காமல் போச்சு, சரிங்களா. ஈவன் விசித்ராவோட ரசிகர்களுக்கே பிடிக்காமல் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அது வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலியில் தேவையில்லாமல் என்டர் ஆகி அவங்க தங்கச்சிக்கு இவங்க ஒழுங்காக வந்துட்டு மரியாதை கொடுக்கறதில்ல, மதிப்பு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த விஷயங்களை வந்துட்டு அங்கே சொல்லி அவங்கள அழ வச்சு சிரிச்சுக்கிட்டே கலாய்ச்சி எவ்வளோ விஷயங்கள் ப்ரொவோக் பண்ணி அவங்கள, ஐயோ எப்பா ரொம்ப ஒஸ்ட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு என் செல்லக்குட்டியான் என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. விஷ்ணுவோட பேரண்ட்ஸை பற்றி கொஞ்ச நஞ்சமாக விஷ்ணுவை கலாய்ச்சாங்க, ஐயோ லாஸ்ட் வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், மனுஷ சும்மா படுத்தார், நீ என்ன பண்ணுவ ஃப்ரீ நேரத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சு, அடா பாவி அவங்க என்னடா பண்ணுவாங்கன்ற அளவுக்கு ஒரு குலகுத்தம் பண்ண மாதிரி அவர் ஆக்கி விட்டு அவர் டென்ஷனாகி பீதியில் பயந்துட்டார், என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி.
அது மட்டும் இல்லாமல் உன்னை பெற்றதுக்கு அந்த பேரண்ட்ஸ்லாம் வெக்கப்படணும், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், அதே ஒரு டக்குன்னு உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு உங்கள் புருஷன் வந்துட்டு வெக்கப்படணும், துக்கப்படணும், துயரப்படணும், உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு அவர் ஓடிடணும், ஏதாவது சொல்லியிருந்தால் இவங்க மூஞ்சி எங்கே வச்சுப்பாங்க, உங்கள் பசங்க வந்து காரி துப்பிட்டு போனாங்களே உங்களோட கேமை பற்றி, அது அப்போ கூட உங்களுக்குலாம் புத்தி வரலன்னு யாராவது ஒருத்தங்க இவங்களை சொன்னாங்கண்ணா, ஏன்னா இவங்க நிறையா பண்ணியிருக்காங்க, நேற்று கூட ஃபோன் துப்புறாங்க, ஏன் அதே துப்ப திரும்ப யாராவது பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லை இன்னும் இருக்குது, அதுக்கப்புறம் தினேஷோட விஷயங்கள், இப்போ இதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ ஊருக்கு அம்மர் தொட்டுக்கிட்டது. இப்போ மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா தினேஷ், தினேஷும் சலைச்சவர் கிடையாது, தினேஷுமே வந்துட்டு விசித்திரா எடர் பண்ணிகிட்டே தான் இருக்கார், பட் அவர் கேம் வைஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறாங்களோ அதெல்லாம் நோண்டி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பிக்பாஸே கேம் கொடுக்கும்போது அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி சொல்லுங்கள், சரியான காரணங்கள் சொல்லி நாமினேட் பண்ணுங்கள், இப்படி தான் சொல்கிறாங்க. இவங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் இந்த பிக்பாஸ் கேமில் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் சொல்ல, இவர் கூட அந்த பொண்ணு எப்படி குடும்பம் நடத்தும், இவங்களுடைய அம்மாலாம் எப்படி இவரை வந்துட்டு வச்சு சகிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னால் 3 மாதம் வாழ முடியல, இவங்க கூடலாம் வந்துட்டு அந்த பொண்ணு வாழ்ந்துருமா, இவெல்லாம் இருந்தா என்ன வாழ்ந்தா என்ன, எவ்வளவு கேவலமாக பேச முடியுமா, ஏம்மா நீலாம் இந்த பக்கம் வந்துடாத அப்படியே ஓடிடு, இவ்வளவு கேவலமாக யாராலையும் பேச முடியுமா, நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த விஷயங்களுக்கு அப்புறமா நிறைய உண்மையிலேயே சொல்லப்போனால் உண்மையான விசித்திர அரசியர்லாம் டென்ஷன் ஆகிட்டு, எனக்கு இது வரைக்கும் ஏன் இவங்களுக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு அசிங்கமாக இருக்கின்ற அளவுக்கு அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாயா கூட கூட்டணி சேர்ந்த விஷயங்கள் சரிங்களா. இப்போ என்னென்னா விசித்திரா வந்துட்டு இது வரைக்கும் இது தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் கேமே விளையாதுன்னு அவங்களே அவங்க வாயிலாக ஒத்துக்கிட்டாங்க, நான் இது வரைக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க்கு பண்ணது கிடையாது, அதுக்கப்புறம் அவங்க இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கேப்டனாக வந்தது கிடையாது, ஒரு கேம் பயங்கரமாக பண்ணது கிடையாது. சரி, இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு கடைசி வரைக்கும் வில்லியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சாப்பாடு விஷயத்தில் குறைய வைக்க மாட்டாங்க, இவங்க அந்த சாப்பாடு விஷயத்தில் கூட அவ்வளவு சண்டைகள், நான் இன்றைக்கி சாப்பாடே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில வாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா வேணும் மட்டும் எனக்கு உட முடியல உட்காந்து கடைசியில் சிரித்தாங்க, கேமரா முன்னாடி நம்ம அதெல்லாம் பார்த்து எவ்வளோ காண்டாக இருக்கும், என்னால் இன்றைக்கி சமைக்க முடியாது எனக்கு உடம்பு முடியல கம்முன்னு உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த சாப்பாடு விஷயத்துலேயும் கிடையாது, ஆனால் இவங்களுக்கு பேர் என்ன வேணுமா, அம்மான்ற ஒரு புனிதமான பேர் வேணுமா, எந்த அம்மா தன்னோட மகளோட பீரியட்ஸ் பற்றி இந்த பப்ளிக் ஷோவில் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நீ வந்துட்டு இந்த பீரியட்ஸ் பற்றி சொல்லி சிம்பத்தி ஓட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறியா, அப்புறம் வந்துட்டு உன் தங்கச்சி கூட நீ வந்து ஒழுங்காக இல்லை அது இங்கே வந்து தெரியுது, இங்கே வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் வந்து நீங்கள் எப்படி பிகேவ் பண்ணுறீங்கன்றதை பார்க்குறதுக்காக வராங்களாம், அப்படி பார்த்தா உங்கள் பையனும் உங்கள் ஹஸ்பண்டும் நீங்கள் விளையாடுற விளையாட்டு சரியில்லைன்னு சொன்னாங்களே நீங்கள் என்ன பிகேவ் பண்ணீங்க, சரி நீங்கள் எதுக்கு சில்ட்ரன் குழந்த மாதிரி வந்துட்டு பிகேவ் பண்ணிங்க, அது எல்லோரும் ரசித்தாங்கள்ல அதேமாதிரி நீங்கள் ரசிச்சுட்டு போங்களேன், ஏன் மற்றவங்களுக்கு இருக்கிற அந்த பக்குவம் உங்களுக்கு வரமாட்டுது, இதுதான் எல்லாரோட கேள்வி. சரி பிக்பாஸ் கேமில் எதுவுமே பண்ணல, சரி அந்த புல்லிகாங் பக்கமாவது போகாமல் இருக்கீங்களா, எனக்கு புல்லிகாங் பக்கம் போகிறது தான் பிடிச்சிருக்கு, அதுவும் ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் விளையாட முடியாது, நான் வந்து இந்த வாட்டி டிக்கெட் ஃபினாலே விளையாடுறதுக்கு காரணமே எனக்கு நிக்சன் பூர்ணிமா மாயா இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தங்க டிக்கெட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் விளாட்றேன், என்ன ஒரு குடும்பம் பாருங்கள், யாராவது இந்த மாதிரி பிக்பாஸ் ஹிஸ்ட்ரியில் நான் என்னுடைய ஃபேனுக்காக விளையாடுறேன்னு சொல்லியிருக்காங்களா, நான் இவங்களுக்காக விளாட்றேன் அப்படின்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காங்களா, இவ்வளவும் பண்ணுறாங்க இவங்களையும் ஒரு சில பேர் தலையில் தூக்கி வச்சு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறாங்க, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ விஷயங்கள் விசித்திரா பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா, அங்கங்கே வந்து ஊருகாக தொட்டுக்கிற மாதிரி நாமினேஷன்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு சில தில்லாலங்கடி வேலையை பண்ணிட்டு திரும்ப அதே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க, இப்போ மாயாவை கேட்குற மாதிரி கேட்பாங்க அப்புறம் மாயாக்கிட்ட போய் சாரி கட்டுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட ரவீனாவோட பர்சனல் விஷயங்களை வந்து தேவையில்லாமல் தலையிட்டு அவ்வளோ விஷயங்கள் மணியும் ரவீனாவும் பேசிட்டு கடைசியில் வந்துட்டு ரவீனாக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு நான் இப்படி நினச்சிட்டேன் சாரின்றாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வரைக்கும் கத்தியில் குத்துற மாதிரி சத்தக்கு சத்தக்குன்னு பேசுனீங்களே அந்த வார்த்தையெல்லாம் யார் வாங்குறது, இதே உங்களை பேசியிருந்தால் நீங்கள் விட்டுருப்பீங்களா, என்னத்தான் சொல்கிறது. சரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் இவங்க இந்த டாப் ஃபைவ்ல இருக்கிறதுக்கு தகுதியானவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் தகுதியே கிடையாது, இதுக்கு மாயா பூர்ணிமா நிக்சர் உள்ளே இருந்துடலாம், என்னோடய கருத்து, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.